வெல்கம் டு மை சேனல். சரிங்க, ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26வது வாரம் கர்ப்பம் எப்படி இருக்கும், குழந்தை வளர்ச்சி எப்படி இருக்கும், தாய்க்கெல்லாம் மாற்றம் இருக்கும், நீங்கள் என்ன விஷயம் சைனாக சேர்க்கொடுத்தாங்க இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்துமே நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வருவாங்க. சரிங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இப்போ நீங்கள் வந்து 26வது வாரத்தில் இருக்கீங்கங்க. இன்னுமே நீங்கள் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டரில் தாங்க இருக்கீங்க. செகண்ட் ட்ரைமஸ்டரோட எண்டில் இருக்கீங்கங்க. இப்போ உங்களுக்கு 6 மாதம் 2 வாரம் ஆயிருக்குங்க. உங்களோட பாப்பா வந்து எவ்வளோ வெயிட்டில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 900 கிராம்ஸ் இருப்பாங்கங்க குழந்தை. அண்ட் குழந்தையோட ஹைட் எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 கிராம்ஸ் வரைக்கும் இருப்பாங்கங்க. அண்ட் இன்னும் நீங்கள் வந்து உங்கள் குட்டி பாப்பா பார்க்கறதுக்கு இன்னும் 14 வாரங்கள் தாங்க இருக்குது, 14 வீக்ஸ் தாங்க இருக்குது. நீங்கள் உங்கள் குட்டி பாப்பா பார்க்க போகிறீங்கங்க. ஸோ இந்த 26வது வாரத்துலேருந்து பாப்பாக்கு என்னலாம் வந்து டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட பிரெயினோட ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. பிரெயின் வந்து நல்லா டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாப்பாவோட உடம்புல குட்டி குட்டி ஃபைன் ஹேர்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆரம்பிச்சிருக்கோங்க. பாப்பாவே ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு குட்டி 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 ஹேர்ஸ் வந்து நிறைய வந்து பாப்பாவுக்கு வந்து க்ரோ ஆரம்பிச்சிருக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாப்பா வந்து கண்ணை வந்து நல்லா பிளிங்க் பண்ணி மூடுவாங்கங்க. இன்னுமே பாப்பாவோட கண் வந்து ப்ளூ கலர் தாங்க இருக்கும். பாப்பா வந்து பிறந்த அப்புறம் தாங்க பிளாக் கலருக்கு மாறும். அண்ட் அதுக்கப்புறம் பாப்பாவோட ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கோங்க. ஸோ இதெல்லாம் தாங்க இந்த வாரம் குழந்தைக்கு இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட். அண்ட் தாய்க்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பேக் பெயின் வந்து அதிகமாக இருக்கோங்க. ஏன்னா பாப்பா வந்து நல்லா க்ரோ ஆகிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் இந்த முதுகு பின்னாடி வந்து ரொம்ப வலி இருக்க மாதிரி இருக்கோங்க. உட்காந்து ஏஞ்சாலும் நின்ட்டு இருந்தாலும் முதுகு பின்னாடியும் இடுப்பு சுற்றியும் வந்து உங்களுக்கு வலி அதிகமாக இருக்கோங்க, பேக் பெயின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெக் ஸ்வெல்லிங் அதிகமாக இருக்கோங்க, கால் வீக்கம். அதுக்கப்புறம் லெக் கிராம்ஸும் அதிகமாக இருக்கோங்க. ஸோ நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு இந்த வாரத்துலாங்க லெக் கிராம்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, தசை பிடிப்பு தான் சொல்கிறாங்க. நீங்கள் உட்காந்து தேஞ்சிட்டாலும் இல்லை படுத்து எழுந்திரிச்சாலும் உங்களுக்கு காலில் வந்து தசை நல்லா பிடிச்சிக்கும். அது ரொம்ப வந்து பெயினாக இருக்கும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த லெக் கிராம்ஸ் அதிகமாக இருந்துச்சு இந்த வாரம் அப்படின்னா, நீங்கள் டாக்டருக்கு டேப்லெட் வாங்கி சாப்பிடலாங்க. ஸோ நான் வந்து அப்படி தான் சாப்பிட்டேன். ஸோ அந்த மாதிரி லெக் கிராம்ஸ் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கும், ஏன்னா பாப்பா க்ரோ ஆகிட்டே இருக்காங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கும் இந்த வாரம். சில பேருக்கு இன்சோமேனியாக இருக்கும், அதாவது தூக்கமின்மை சில பேருக்கு இருக்கோங்க இந்த வாரம். அதுக்கப்புறமா ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வயிற்றில் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்குது, அதுக்கும் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு நீங்கள் லோஷன் தடவலாங்க. ஸோ நீங்களே வந்து எந்த ஒரு க்ரீமும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாதுங்க. அதுக்கப்புறமா லீனியர் நைக்ரா சொல்லக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய கோடுங்க. ஸோ அந்த கோடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த கோடு இப்போ வர ஆரம்பிச்சிருக்கோங்க வயிற்றை சுற்றி. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸுங்க. நீங்கள் என்னெல்லாம் விஷயம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அயன் இருக்க உணவுகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து லஞ்சில் வந்து கீரை வகைகள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுவோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் செகண்ட் ட்ரைமஸ்டர் எண்டில் இருக்கீங்க, அடுத்து தேர்ட் ட்ரைமஸ்டர். ஸோ இப்போலேருந்து நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணாதாங்க உங்களுக்கு அடுத்த ட்ரைமஸ்டருக்கு வந்து உங்களுக்கு வரக்கூடிய பெயின் எல்லாமே உங்களுக்கு கம்மியாகும். ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்கள் நிறைய வாக் பண்ணுங்கள். ஸோ காலையில் ஒரு 1 ஹவர், நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் இந்த மாதிரி வாக் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ட்ரைமஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலி ரெடி ஆகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாப்பா தலை டேர்ன் ஆகிறதுக்கு, ஸோ கீழே ஈஸியாக இறங்கி வரதுக்கு, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடக்கணும்னா உங்களுக்கு நல்லா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணதாங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியாக சீக்கிரமாக நடக்கும். ஸோ அதனால் எக்ஸசைஸ் பண்ண முடியலனாலும் நீங்கள் வாக் கண்டிப்பாக பண்ணிட்டாங்க படுக்கணும். ஸோ இது கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கப்புறமா நிறைய தண்ணி நீங்கள் குடிக்கணுங்க. ஸோ இதெல்லாம் தாங்க நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள். செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கெஃபைன் வந்து ப்ரெக்னன்ஸ் டைமில் எடுத்துக்கக்கூடாதுங்க. கெஃபைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்கிறாங்கங்க, தூக்கமின்மை இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கெஃபைன் எடுத்துக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க. நான் அதுக்கப்புறமா வந்து ரா அண்ட் அன்குக்குடு வந்து ஃபுட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாதுங்க. அதாவது பச்சையாக வந்து எந்த ஒரு உணவும் நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்க. உதாரணத்துக்கு முட்டை இந்த மாதிரி ஹாஃப் பாயில் போட்டு சாப்பிட்றது, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மீட், எதுவும் இருந்தாலும் நல்லா குக் பண்ண உணவை மட்டும்தாங்க நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்பாஸ்டரைஸ்டு மில்க்கோ இல்லை எதுவோ டைரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாதுங்க. ஒன்றும் கிடையாது அப்படின்னா பதப்படுத்தப்படாத எந்த ஒரு உணவும் நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாதுங்க. ஏன்னா இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த ரா அன்குக்குடு அன்பாஸ்டரைஸ்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வந்து அதிகமாக இருக்குங்க, நம்ம குழந்தைக்கு பாதிப்பு கொடுக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி உணவுகள் நீங்கள் எடுத்துக்கக்கூடாதுங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஆல்கஹால் எடுத்துக்கக்கூடாதுங்க. ஸோ இதெல்லாம் தாங்க நீங்கள் இந்த வாரம் செய்யக்கூடாத விஷயங்கள். சரிங்க, ஸோ நான் மோஸ்ட்லி 26 வீக்ஸ் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது பாப்பா டெவலப்மெண்ட் எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறேன், கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இடங்களை மீட் பண்ணுறேன். பாய்.